பித குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமேன். உங்களுடைய வேதாகமத்தை நீங்கள் யோவான் 6 திருப்புமாறு உங்களை அன்புடன் கேட்டு கொள்கிறேன். யோவான் 6 இந்த அதிகாரத்தை நீங்கள் முழுமையாக வாசிக்க நான் உங்களை கேட்டு கொள்கிறேன். முடிந்தால் 2-3 முறை வாசியுங்கள். முடிந்தால் 2-3 முறை வாசியுங்கள். பாஸ்டர் எனக்கு நேரம் இல்லை பாஸ்டர் சொல்லிடாதீங்க. வேண்டாமத்தை வாசிப்பதற்காக நாம் ஒவ்வொரு நாளும் சில நேரத்தை நாம் ஒதுக்கி வைக்க வேண்டும். இன்று நாம் யோவான் 6:38 வசனத்தை எடுத்து நாம் தியானிப்போம். என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினுடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்தில் இருந்து இறங்கி வந்தேன். என் சித்தத்தின்படி அல்ல. நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். யாருடைய சித்தத்தின்படி நான் ஜீவிக்கிறேன்? என்னுடைய சித்தத்தின்படி நான் ஜீவிக்கிறேனா, அல்லது தேவனுடைய சித்தத்தின்படி நான் ஜீவிக்கிறேனா? நம்மை நாம் ஆராய்ந்து நாம் பார்க்க வேண்டும். சிலவில் நாம் பார்க்கிறோம், மற்றவர்களுடைய சித்தத்தின்படி நாம் ஜீவிக்கிறோம். நம்முடைய சித்தத்தின்படி அல்ல, தேவனுடைய சித்தத்தின்படி அல்ல, மற்றவர்களுடைய சித்தத்தின்படி நாம் ஜீவிக்கிறோம். கிறிஸ்தவர்கள் ஆகியனா நம்முடைய சித்தத்தின்படி அல்ல, மற்றவருடைய சித்தத்தின்படி அல்ல, நம்முடைய பிதாவின் சித்தத்தின்படி நாம் ஜீவிக்க வேண்டும். ஆகையால் நாம் ஒவ்வொரு நாளும் நாம் வேண்டாமத்தை வாசிக்க வேண்டும், நாம் தியானிக்க வேண்டும், நாம் ஜெபம் பண்ண வேண்டும், நாம் கேட்க வேண்டும், ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்ன, உம்முடைய சித்தம் என்ன, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு உம்முடைய சித்தம் என்ன, ஆண்டவரே நான் இந்த காரியத்தை நான் செய்ய நான் விரும்புகிறேன், உம்முடைய சித்தம் என்ன, ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய சித்தம் என்ன, சபையாக நாம் கேட்க வேண்டும், ஆண்டவரே எங்களுடைய சபைக்கு உம்முடைய சித்தம் என்ன என்று நாம் தேவனுக்கு நாம் கேட்க வேண்டும். இங்கு நாம் பார்க்கிறோம், இயேசு ஜனங்களை பார்த்து கூறுகிறார், என் சித்தத்தின்படி அல்ல, என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினுடைய சித்தத்தின்படி செய்யவே, அதாவது என் பிதாவின் சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்தில் இருந்து இறங்கி வந்தேன். பிதாவின் சித்தம் என்ன? இயேசு மனுக்குலம் எடுத்து, இயேசு மனிதர்களுக்காக சிலுவையில் மரிக்க வேண்டும், ரத்தம் சிந்த வேண்டும், 3 உயிருடன் எழும்ப வேண்டும். அதான் என்னுடைய சித்தம், பிதாவின் சித்தம். ஆகிய நாம் பார்க்க, நாம் இயேசுவின் வாக்கை நாம் பார்க்கும் போது அவர் ஆரம்பத்தில் இருந்து கடைசி மட்டும் அவருடைய பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக, அவருடைய பிதாவின் சித்தத்தின்படி எல்லாவற்றையும் எல்லா காரியங்களையும் அவர் செய்தார். 6 நாம் வாசிக்கிறோம், அங்கே இயேசு அந்த அற்புதம், அங்கே 5000 புருஷர்களுக்கு உணவு கொடுத்த பிறகு ஜனங்கள் இயேசுவை அவர்களுடைய ராஜாவாக ஆக்க வேண்டும் என்று அவர்கள் திட்டம் போட்டார்கள். எப்படியாவது நாம் இயேசுவை நம்முடைய ராஜாவாக நாம் ஆக்க வேண்டும். இயேசு அவருடைய திட்டங்களை அறிந்து அவர் அந்த இடத்தை விட்டு இன்னொரு இடத்திற்கு அவர் போனார். ஜனங்களுடைய சித்தம்
இயேசு நம்முடைய ராஜாவாக ஆக வேண்டும். ஆனால் பிதாவின் சித்தம் இயேசு மனுக்குலத்திற்காக மனிதர்களுக்காக அவர் சிலுவையில் பாடுபட்டு மரிக்க வேண்டும், ரத்தம் சிந்த வேண்டும் என்பதுதான் இயேசின் பிதாவின் சித்தம். அதை அறிந்த இயேசு, நாம் எல்லோரும் அறிவோம், அவர் தன்னை தானே ஒப்பு கொடுத்தார். அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள், அவர் பாடுபட்டார், ரத்தம் சிந்தினார், மரித்து மூன்றாம் நாள் உயிருடன் எழும்பினார். அன்று இயேசு தன்னுடைய பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினதினால் என்று நாம் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். இயேசுவை தன்னுடைய ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் எல்லோரும் ரட்சிக்கப்பட்டவர்களாக. ஏன்? அன்று இயேசு தன்னுடைய பிதாவின் சித்தத்தை அவர் நிறைவேற்றினார். அதே போல் நாமும் கேட்க வேண்டும், ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கைக்கு என்ன? நாம் பார்ப்போம் சங்கீதம் 143. சங்கீதம் 143 பத்தாம் வசனம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்து அருளும். உமக்கு பிரியமானதை, ஆங்கிலத்தில் டீச் மீ யோவில், டீச் மீ யோவில், உமக்கு பிரியமானதை, எனக்கு பிரியமானதை அல்ல. நீங்க பார்த்தீங்கன்னா சில கிறிஸ்தவர்களை பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் அவர்களுக்கு பிரியமானதை தான் அவர்கள் செய்ய விரும்புவார்களே தவிர இயேசுக்கு பிரியமானதை அல்ல. அவர்கள் ஜெபம் பண்ணும் பொழுதும் ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், அவருடைய சொந்த திட்டங்களை அங்கே இயேசுக்கு முன்பாக வைத்து, ஆண்டவரே இது என்னுடைய திட்டம், என்னுடைய சித்தம், எனக்கு பிரியமான காரியங்கள், நீர் என்னை இவைகளை ஆசீர்வதிக்க வேண்டும். ஆனால் தாவீது அரசன் அப்படி செபிக்கவில்லை. பாருங்கோ, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்து அருளும். உமக்கு பிரியமானதை, உம்முடைய சித்தத்தை எனக்கு நீர் போதித்து அருளும். அங்கே நாம் ஒவ்வொரு நாளும் வேதாவத்தை வாசிக்கும் போது நாம் கேட்கிறோம், ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்ன? உம்முடைய சித்தத்தை எனக்கு நீர் வெளிப்படுத்தும், உம்முடைய சித்தத்தை எனக்கு நீர் போதித்து அருளும். எப்படி என்னுடைய இரட்சகர் இயேசு கிறிஸ்து உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றினாரோ, அதே போல் நானும் என்னுடைய வாழ்க்கையும் உம்முடைய சித்தத்தை நான் நிறைவேற்ற வேண்டும், உம்முடைய சித்தத்தை எனக்கு போதி தரணும். கேட்க வேண்டும். நமக்கு தெரிந்த ஒரு வசனம், கேளுங்கள் கொடுக்கப்படும். நான் பல முறைய இந்த வசனத்தை நான் கேட்டிருக்கிறேன். ஜெபங்களே ஆண்டவரே நீர் எங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், கேளுங்கள் கொடுக்கப்படும். கேட்கிறோம் ஆண்டவரே, கேட்கிறோம். என்னத்தை கேட்கிறோம்? என்னுடைய பிள்ளைய ஆசீர்வதியம், இந்த சபைய ஆசீர்வதியம் நாம் கேட்கிறோம். ஆனால் நாம் பருக அந்த வசனத்தில் நாம் கேட்கிறோம், ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்ன? ஆண்டவரே நான் கேட்கிறேன், உம்முடைய சித்தத்தை நீர் எனக்கு வெளிப்படுத்து, உமக்கு பிரியமானதை எனக்கு வெளிப்படுத்து. Teach me your will, O Lord. Teach me your will. கேட்கணுமா? எனக்கு போதி தரணும். முதலாவதாக நாம் கேட்கிறோம், உம்முடைய சித்தம் என்ன? ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்ன? நாம வீடு வாங்க திட்டம் போட்டிருக்கலாம், கார் வாங்க திட்டம் போட்டிருக்கலாம், பிள்ளை நம்முடைய பிள்ளைகளுடைய திருமணத்திற்கு நாம் திருமணங்களை குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கலாம். நாம் கேட்கணும், ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்ன? நம் உம்முடைய சித்தம் என்ன?
சில பார்த்தீங்கன்னா அவங்க நான் சொன்னது போல அவங்க எல்லா திட்டத்தையும் போட்டுட்டு என்ன செய்ய போகிறோம் எல்லாத்தையும் தீர்மானம் எடுத்த பிறகு அங்கே வருவாங்க. இந்த பார்த்தீங்கன்னா காதல் பற்றி இந்த திருமணத்தை பார்த்தீங்கன்னா கேட்ப நீங்கள் திரு காதல் திருமணமா இல்லை அப்பா அம்மா பார்த்த வச்ச திருமணமான்ட்டு. அப்போ இந்த காலத்தில் அப்பா அம்மா பார்த்து திருமணம் வச்சு திருமணம் ரொம்ப கொஞ்சம் பாருங்கள். அப்போ சொல்லுவாங்க காதல் பண்ணது காதல் பண்ணும் பாஸ்டர், எத்தனை வருஷமா 2 வருஷமா காதல் பண்ணிட்டு இருக்கோம் பாஸ்டர், 1 வருஷமா நான் காதல் பண்ணிட்டு இருக்கிறோம். நீங்க காதல் பண்றதுக்கு முன்பாக நீங்க ஜெபித்தீங்களா? இல்ல பாஸ்டர், பார்த்தோம் விரும்பிட்டோம் காதல் பண்ணிட்டோம். பாருங்க காதல் பண்ணிட்டு 1-2 வருஷத்துக்கு பிறகு அவங்க தீர்மானம் எடுத்துட்டாங்க பாருங்க, இவ்வளோதான் நான் திருமணம் செய்ய போகிறேன், இவ்வளோ தான் நான் திருமணம் செய்ய போகிறேன் என்று தீர்மானம்லாம் எடுத்த பிறகு அப்பா அம்மாலாம் பேசின பிறகு எல்லா திட்டங்களையும் போட்ட பிறகு அங்கே கோயிலுக்கு வருவாங்க. ஆண்டவரே எங்களுடைய திருமணத்தை நீர் ஆசீர்வதி. அப்போ ஆண்டவர்கள் உங்களுடைய நீங்களாம் திட்டம் போட்டு என்கிட்ட வரீங்க, இதுக்கு முன்பாக என்றையா வரல சிறக்கா பாருங்க. காதல் பண்ணுறதுக்கு முன்னே என் ஒரு முறையாவது கேட்டியாப்பா இந்த பொண்ணை நான் காதல் பண்ணலாமா ஆண்டவரே, ஒரு முறையாவது என்ன கேட்டியாமா இந்த பையனை நான் காதல் பண்ணலாமா கேட்டியா? இல்லை, நம்மெல்லாம் செய்யறதெல்லாம் செஞ்ச பிறகு அப்போ தான் நம்ம ஆண்டவர் வரும் எங்களை ஆசீர்வதின்னு. இல்லை, நாம் கேட்க உங்களுடைய சித்தத்தை எனக்கு போலி தரணும். அது என்ன ஒரு காரியமாக இருக்கலாம், நான் கேட்க ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தை எனக்கு போடி தரணும், நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் தினமும் சித்தத்தை நாம் அறிந்த பிறகு நாம் பறிக்கிறோம் சங்கீதம் 40:8. என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய நான் விரும்புகிறேன். Lord, I want to do your will. ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை நான் செய்ய நான் விரும்புகிறேன். பாருங்கள், நாம தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொண்டால் மட்டும் போதாது. ஆனால் கூற வேண்டும், ஆண்டவரே எனக்கு உம்முடைய சித்தத்தை நீர் எனக்கு போதித்தரலும், உமக்கு பிரியமானதை எனக்கு போதித்தரலும், நான் அவர்கள் நான் நிறைவேற்ற வேண்டும். எப்படி இயேசு உம்முடைய சித்தத்தின்படி தன்னை சிலுவையில் எங்களுக்கு பலியாக கொடுத்தாரோ, அதே போல் நாங்கள் உமக்காக நாங்கள் உம்முடைய சித்தத்தை நாங்கள் உம்முடைய சித்தத்தின்படி நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு நீர் கற்றுத்தார். தேவனுடைய சித்தத்தை அறிந்தால் அறிந்து கொண்டால் மட்டும் போல அதை நாம் செய்யவும் நமக்கு அந்த நாம் செய்வேன். நான் ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை செய்ய எனக்கு அந்த பலத்தை நீர் தாரும். சிலவே நம்முடைய சித்தம் தேவனுடைய சித்தமாக இருக்காது, நல்ல திட்டமாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்வார், இது என்னுடைய திட்டம் இல்லைப்பா, இது என்னுடைய சித்தம் அல்ல. நீங்கள் தாவீதின் அரசனை நீங்கள் அவனை குறித்து நீங்கள் தியானிப்பீர்கள் என்றால் உங்களுக்கு ஒவ்வொரு நாள் இந்த காலங்களில் நான் ஒவ்வொரு நாளும் ஆங்கிலத்தில் அந்த தியானத்தை நான் செய்து கொண்டு வருகிறேன். இந்த வரும் நாட்களில் நாம் தாவீதை குறித்து நாம் தியானிப்போம். இங்கே தாவீதை பார்த்தீங்கன்னா அவன் ஒரு திட்டம் போட்டாமல் இருக்கு, நல்ல திட்டம் அவன் சொன்னால், நான் தேவனுக்காக என்னுடைய தேவனுக்காக ஒரு ஆலயத்தை நான் கட்ட நான் விரும்புகிறேன். அவனுக்குள்ள அந்த ஒரு வாஞ்சை ஒரு சித்தம், தட் வில் ஹிஸ் வில் வாஸ் டு பில்ட் அ டெம்பிள் ஃபார் தி ஆர்க் ஆஃப் தி லார்ட் ஃபார் தி லார்ட். அப்போ நாத்தானை அழைத்து தீர்க்கதரிசி நாத்தான் தீர்க்கதரிசியை அழைத்து சொன்னார், இதான் என்னுடைய விருப்பம், என்னுடைய சிந்தையை நான் தேவனுடைய தேவனுக்காக ஒரு ஆழ்த்தை நான் கேட்ட நான் விரும்புகிறேன். அப்போ நாத்தான் தீர்க்கதரிசி தாவீதை பார்த்து கூறுகிறான்,
நீங்கள் போய் செய்யுங்க, அது நல்ல திட்டம் தானே. ஆண்டவருக்காக ஒரு ஆலயமா செய்யுங்க. அந்த இரவு தேவனுடைய வார்த்தை நாத்தானுக்கு வந்து, தாவிதல்ல உடைய மகன் அந்த ஆலயத்தை கட்டுவான். தாவிது அரசன் அவன் சொல்றான்னா, தேவனுக்கு ஒரு ஆலயத்தை நான் கட்ட வேண்டும் என்று அவனுக்குள்ள ஒரு அந்த வாஞ்சை, அந்த ஆசை, அவன் சித்தம். அது தேவனுடைய சித்தம் அல்ல. அப்ப நாத்தான் திரு தரிசி அங்கே சொல்றேன், உன்னுடைய சித்தம் நல்ல சித்தம், நல்ல ஒரு விருப்பம், ஆனால் அது தேவனுடைய விருப்பம் அல்ல. தாவது என்ன சொன்ன செஞ்சா, அப்படி அது தேவனுடைய சித்தம் இல்லை என்றால் நான் அதை செய்ய மாட்டேன். பாருங்கள், இது என்னுடைய சித்தம், நான் இதை தேவனுடைய மகிமைக்காக நான் செய்ய விரும்புகிறேன், ஆனால் அது தேவனுடைய சித்தம் இல்லை என்றால் நான் செய்ய மாட்டேன். அவன் எல்லா திட்டங்கள் அதுக்கு வேண்டிய தேவைகள் எல்லாம் செய்து வைத்தான். அவனுடைய மகன் சாலமோன் அந்த ஆலயத்தை தேவனுடைய மகிமைக்காக கட்டினான். ஆனால் பார்க்கிறோம், நாம் தேவனுடைய சித்தத்தை நாம் தேட வேண்டும். கற்றுத்தாரும் ஆண்டவர், உங்களுடைய சித்தத்தை எனக்கு கற்றுத்தாரும், உங்களுடைய சித்தத்தை எனக்கு வெளிப்படுத்தும், உங்களுடைய சித்தத்தை எனக்கு போதி தரும். அது பிறகு அவர் நமக்கு வெளிப்படுத்தின பிறகு, உங்களுடைய சித்தத்தை நான் செய்ய எனக்கு அந்த பலத்தை நீர் தாரும். அருந்தா மட்டும் போதாது, பாருங்க, அருந்தா மட்டும் போதாது. தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொண்டால் மட்டும் போதாது, அதை செய்ய வேண்டும். தேவனுடைய வார்த்தையை நாம் வாசித்தால் மட்டும் போதாது, நாம் அதுபடி ஜீவிக்க வேண்டும். பாருங்கள், கிறிஸ்தவர்கள் ஆகி நாம் இதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். நமக்கு தெரிந்த ஒரு நல்ல ஓமை பாருங்கள், இயேசு சொன்னாரு மலை பிரசங்கத்தின் கடைசியாக, இரண்டு மனுஷர்கள், இரண்டு மனிதர்கள் வீட்டுக்கிட்ட போனார்கள். அப்போ ஒருத்தர் நல்லா அஸ்தி பாலம்லாம் போட்டு வீடு கட்டினான். இன்னொருத்தன் டக்கு 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 டக்குன்னு மண்ணில் அஸ்தி பாலம்லாம் போடாமல் நல்லா டக்கு டக்கு டக்குன்னு வீட்டை கட்டிட்டான். அப்போ பெரு மலை காற்று என்னானது, அந்த அஸ்தி பாலத்தில் கட்டப்பட்ட வீடு நிலைத்து நின்றது. மண்ணின் மீது கட்ட வீடு கட்டப்பட்ட வீடு கீழே விழுந்தது. அதே போல நாம் தேவனுடைய சித்தத்தை வசனத்தை கேட்டால் மட்டும் போதாது, நாம் அவருடைய சித்தத்தின்படி நாம் ஜீவிக்க வேண்டும். அப்போதுதான் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஆத்ம வாழ்க்கை அந்த அஸ்திவாரத்தின் மேல் கட்டப்பட்ட வீட்டை போல் நிலைத்திருக்கும். தேவனுடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்வோம், தேவனுடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றுவோம், தேவனுடைய வார்த்தை நாம் வாசிப்போம், தேவனுடைய வார்த்தையின்படி நாம் ஜீவிப்போம். அப்போதான் நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு மகிமை ஆசீர்வாதமாக இருக்கும். அதேபோல் அதே வேளையில் இந்த உலகத்தை நாம் ஜீவிக்கும் பொழுது நமக்கு நாம் ஆசீர்வாதமாக இருப்போம், மற்றவர்கள் மத்தியில் நாம் ஆசீர்வாதமாகவும் சாட்சிகளாக நாம் இருப்போம். இயேசு கூறினார, என்னுடைய சித்தின்படி அல்ல. நான் மறுபடியும் வாசிப்போம், யோவான் 6:38 38 என் சித்தத்தின் படி அல்ல, என் சித்தத்தின் படியான என்னை அனுப்பினுடைய சித்தத்தின் படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். இயேசு அவருடைய அவருடைய பிதாவின் சித்தத்தை அறிந்திருந்தார், அதை நிறைவேற்றினார். தேவனுடைய உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவனுடைய சித்தம் என்ன? நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கைக்கும் தேவன் ஒரு சித்தத்தை, ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். நாம் அவருடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்வோம், அவருடைய திட்டத்தை நாம் அறிந்து கொள்வோம், அதன்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைச்சு கொள்வோம். அப்பொழுது தேவனுடைய ஆசீர்வாதம், பூர்ண ஆசீர்வாதம் உங்கள் மேல் தங்கியிருக்கும். தேவன் தாமே எங்களை ஆசீர்வதிப்பாராக. பிதா, குமாரன், பரிசாயி நாமத்தினாலே.